ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போறோம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச தேங்காய் பர்பி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேங்காய் பர்பி செய்யறதுக்காக நான் நல்லா ஒரு பெரிய தேங்காவை எடுத்து இந்த அளவுக்கு ஐசா திருவி வச்சிருக்கேன் தேங்காய் வந்து அடி வரைக்கும் திருவ கூடாது கருப்பு அதுல வர கூடாது இந்த மாதிரி வெள்ளையா இருக்கணும் ஒரு தேங்காவுக்கு 300 கிராம் சக்கரை எடுத்துக்கேன் அதை ஒரு கடாயில சேர்த்துக்குவோம் அது புளுகுற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் அடுப்பு ஆன் பண்ணிட்டு நல்லா அத சக்கரை கொதிக்க விடுவோம் சக்கரை நல்லா கரஞ்சா போகும் அளவுக்கு கம்பி பதம்லாம் வேண்டியது இல்ல இப்ப நாம துருவி வச்சு தேங்காவை அதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரிட்டே இருக்கணும் சக்கரை பாகு நல்லா சுண்டற வரைக்கும் நாம கலரிட்டே இருக்கணும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம் அப்பதான் நல்லா இனிப்பு எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு இப்ப நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம் அதோட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலரிட்டே இருக்கணும் இந்த மாதிரி பாத்திரத்துல ஒட்டாம நல்லா சுருண்டு வந்தோம்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம் இந்த மாதிரி ஒரு ட்ரேல நான் நெய் தடவி வச்சிருக்கேன் நாம இத செஞ்சத இதல சேர்த்துக்குவோம் இந்த ட்ரேல நாம வந்துட்டு இப்ப நல்லா இத பரப்பி விட்டுடுவோம் கொஞ்சம் ஆறனதுக்கு அப்புறமா நாம கட் பண்ணிக்கலாம் அத இப்ப நல்லா ஆறிடுச்சு நாம இத ஒண்ணு ஒண்ணா கட் பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க எவ்வளவு சுலபமா தேங்காய் பர்பி ரெடி ஆயிடுச்சு நான் எடுத்த அளவுக்கு ஒரு 12 பீஸ் கிடைச்சிருக்கு நீங்க இது வீட்ல செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க